வாஸ்து சாஸ்திரப்படி உங்களுடைய வீடுகளில் ஆந்தை சிலை வைப்பது மிகவும் மங்களகரமானதா கருதப்படுது. இதை சரியான திசையில நீங்க வைத்தா உங்க வீட்டில் பணமழை கொட்டும் என சொல்றாங்க. ஆனா பலரும் ஆந்தை சிலைய வீடுகளில் வைக்க யோசிக்கிறாங்க. ஆந்தை சிலைய வீட்டுல உங்களுடைய அலுவலகங்கள்ல வைத்திருப்பது மங்களகரமானதா பார்க்கப்படுது. சாஸ்திரங்களின்படி ஆந்தை லட்சுமி தேவியோட வாகனம், அதனால அதை வீட்டில் வைத்திருப்பது செல்வத்தில் பற்றாக்குறை ஏற்படுவதை தடுப்பதா சொல்லப்படுது. ஆந்தை சிலையை நீங்க உங்க வீட்டில் வைப்பதன் மூலமா லட்சுமி தேவி உங்க வீட்டில் வாசம் செய்வதா சொல்லப்படுது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்க வீட்டுல ஆந்தை சிலை வைப்பதால வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல உங்களுடைய வீட்டில் அதிக அளவிலான நேர்மறை ஆற்றல் பரவும் அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஆந்தையோட சிலையை நீங்க எப்போதுமே உங்களுடைய வீட்டுல வடமேற்கு திசையில வைக்க வேண்டும். இந்த திசையில ஆந்தையோட சிலையை வைப்பது மிகவும் மங்களகரமானதா கருதப்படுது. அதுபோல ஆந்தையோட முகம் வீட்டோட பிரதான வாயில நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வீட்டுல எதிர்மறை ஆற்றலை கொண்டு வராது. மேலும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை ஆற்றலையும் வெளியே விரட்டிவிடும். அதுபோல உங்க வீட்டிற்கு ஏற்படக்கூடிய தீய பார்வைகளையும் ஏற்படுத்தாது. யார் உங்களுடைய வீட்டை தீய கண்ணோடு பார்த்தாலும் அது உங்களுடைய வீட்டில் படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டை தவிர நீங்க உங்களுடைய அலுவலகத்திலையும் ஆந்தை சிலைய வைக்கலாம். இத அலுவலகத்துல நீங்க வைத்திருப்பது நேர்மறை தன்மையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை எல்லாம் விரைவில் வெளியேற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமா நீங்க மிகப்பெரிய அளவுல முன்னேறி வாழ்க்கையில எல்லா லட்சியங்களையும் அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஆந்தையோட புகைப்படத்தை உங்க வீட்டுல வைப்பதை விட ஆந்தை சிலை வைப்பதே சிறந்தது என சொல்றாங்க. அதுவும் இந்த ஆந்தை சிலை வெண்கலத்தால செய்யப்பட்டது என்றால் இன்னும் அதிக அளவு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் என்பதால வெள்ளிக்கிழமையில நீங்க புதுசா உங்க வீட்டுல ஆந்தை சிலையை நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விரைவில் வெளியேறி நேர்மறை ஆற்றல் அதிகரித்து உங்க வீட்டில் பணமழை கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்க வீட்டுல நீங்க ஆந்தை சிலை வைக்கும் பொழுது வடமேற்கு திசையில் வைப்பதை கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும் எனவும் சொல்லியிருக்காங்க. அதுபோல ஆந்தையோட முகம் வீட்டோட பிரதான வாயிலை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.